கடந்த இரண்டு நாட்களாக காணாமல் போன ரயில்வே ஊழியர் முட்புதரில் சிக்கிய நிலையில் காவலர்கள் ஊழியரை உயிருடன் மீட்டனர். மீட்கப்பட்ட நபரை தமது முதுகில் சுமந்தபடி சென்று மருத்துவமனையில் போலீசார் சேர்த்த நெகிழ்ச்சியான சம்பவம் திருவள்ளூரில் நடைபெற்றுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பெருமாள்பட்டு வெங்கடேஸ்வரா நகரைச் சேர்ந்தவர் வீரராகவன். கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு காணவில்லை என அவரது மனைவி ரேவதி செவ்வாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த நிலையில் கந்தன்கொள்ளை வான்மதி நகரில் ஏரியில் சிலர் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது முட்புதரில் முனகல் சத்தம் கேட்டுள்ளது. சத்தத்தை கேட்டு அங்கு சென்று பார்த்தபோது வயதான ஒருவர் முட்புதரில் கிடந்துள்ளார். இதனையடுத்து காவல் நிலையத்திற்கு கொடுத்த தகவலை அடுத்து காவலர்கள் முட்புதரில் சிக்கியிருந்தவரை மீட்டனர். மீட்கப்பட்டவர் இரண்டு நாட்களாக காணாமல் போன வீரராகவன் என்பது தெரிய வந்தது. உடனடியாக காவலர் பாலாஜி முட்புதரில் சிக்கி காயமடைந்த வீரராகவனை தோளில் சுமந்தபடி 100 மீட்டர் தூரம் தேங்கிய மழை நீரில் சென்று 108 ஆம்புலன்ஸ் மூலம் திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே முட்புதரில் இருந்து மீட்கப்பட்டவரை தோளில் சுமந்து காப்பாற்றிய காவலர் பாலாஜிக்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன.